वेलकम टू सात्विक भोजन इनकी सात्विक भोजन रेसिपी ट्रेडिशनल पुलिकाचल पुलिकाचल पड़े सब ईटम नम्बर ड्राई रोस्ट पड़ी वेको इत व कल कप कलपरपे कल कप वो वरुत तनिया वो इतना नम्बर सदम कलरविया अरक कड़पड़िया अंत टेस्ट रोम नल्काचल ऊरीनो क्रिस्पीनस्गा अवलो टेस्टा சில பேர் வந்து இத சாதம் கலக்கும் போது போடுவாங்க இது வந்து வாசனை வர மட்டும் நல்லா செவக்கணும் ஆனா தீய கூடாது அதனால கொஞ்சம் கூட நின்னு பார்த்து வறுத்து எடுத்து வெச்சுக்கணும் இப்போ இது வந்து வறுத்து தனியா ஒரு டப்பால கூட ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் எல்லா மிக்ஸ்டு ரைஸ்க்கும் நான் போடுவேன் எஸ்பெஷியலி புளிக்காச்சலுக்கு கள்ளப்பருப்பை வந்து வாசனை வர வரைக்கும் வறுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிண்டாச்சு இது வந்து மிளகு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு டேபிள் ஸ்பூன்ல எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து வேற இது வந்து ஒரு பொடி ஸ்பெஷல் பவுடர் பண்றதுக்காக நான் மிளகாய் குறைச்சி மிளகு கூட்டிருக்கேன் एक्चुअली இந்த புளியோதரை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா கோவிலில் கொடுக்கிற டேஸ்ட் வரும் இது வந்து நல்லா வறுத்துக்கணும் இந்த மிளகு லைட்டா கலர் மாறும் அதான் ஸ்டேஜ் ஒரு நல்ல வாசனையும் வரும் இப்போ இது நல்லா வறுத்தாச்சு எனக்கு வந்து ஒரு 40 செகண்ட்ஸ் ஆயிருக்கு இந்த வறுத்தது வந்து நம்ம ஒரு பவுல்ல ஆறிறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதே வாணலில வந்து 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ள எடுத்துர்க்கேன் கருப்பு எள்ள எடுத்தா ரொம்ப கருப்பா போய்டும் அதனால நான் வெள்ளை எள்ள எடுத்துர்க்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க கருப்பு எள்ளும் எடுத்துக்கலாம் எள்ள வந்து படபடன்னு பொரிஞ்சு வரும் எல்லாமே கை விடாம வறுக்கணும் அதே போல இந்த எள்ளையும் வறுத்துட்டு இந்த மிளகோட நான் சேர்த்துடுறேன் தனித்தனியா தான் வறுக்கணும் சில பேர் ஒண்ணா போட்டு வறுப்பாங்க ஒவ்வொன்னு வறுக்கிறதுக்கும் ஒரு ஒரு டைம் ஆகும் இப்போ நல்ல வாணலி சூடா இருக்கிறதுனால எள்ள பொரிஞ்சு வந்துரும் சீக்கிரத்துல பட் நீங்க முதல்லே போட்டிங்கன்னா எள்ள கலர் கருகி போய்டும் ஆனால் அந்த உள்ள இருக்க ஈரப்பதம் போய் நல்லா பொரிஞ்சு வராது தீஞ்சு போய்டும் அதனால ஒவ்வொன்னும் டைம் கொடுத்து வறுக்கணும் இப்போ செவக்க வறுத்தாச்சு வெடிக்க ஆரம்பிச்சிடுது இதையும் மிளகோட சேர்த்துக்கலாம் ஆறிறதுக்காக இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடுகு நான் இருக்க இடத்துல வந்து கடுகோட இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு சேர்த்து தான் கிடைக்கும் அதனால நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வெறும் கடுகுனா கடுகு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுவும் நல்லா இந்த கருப்பு கலர்லேருந்து ஒரு கிரே கலருக்கு மாறும் கடுகு அதை எடுத்துட்டோன்னா அந்த அந்த முட்டம் வறுக்கணும் அதே போல் வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த வெடிக்கிறது வந்தோடனே கரெக்டான பதம் எடுத்து நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா வெடிக்கிறது பாருங்கள் இந்த சமயத்தில் எடுத்து ஆறுறதுக்காக மிளகோட சேர்த்துடலாம் இப்போ இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நம்ம மிளகு கடுகு எள்ள எல்லாம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் அதில் பாதி 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதையும் அதே மாதிரி செவக்க வறுத்து நம்ம எடுத்து ஆறுறதுக்காக வச்சிடும் இந்த பொடி வந்து நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நாட் ஓன்லி புளிக்காய்ச்சல் வத்த குழம்பு காரக்குழம்புலாம் இது பண்ணும்போது அந்த குழம்போட அளவுக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ வெந்தயம் வெடிக்கிறது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்து ஆறுறதுக்காக சேர்த்துடணும் இப்போ வந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் புளிக்காய்ச்சல் வத்த குழம்பு மிளகு குழம்பு இதெல்லாம் நம்ம பண்ணுறோன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் அண்ட் டேஸ்ட்டுக்கு நல்லெண்ணெய் தான் விடணும் அதுவும் தாராளமாக விடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் முதல்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துட்டுருக்கேன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே தான் ஒன்று ஒன்றா சேர்க்கணும் நம்ம இப்போ கடுகு பொரியும் போதே இந்த அளவு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் இப்படியே போடுங்க நல்லா பொரிஞ்சு கொதிக்கும் போது கரைஞ்சி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு 2 கொண்டக்கடலை சைஸு இல்லைன்னா அரைநெல்லிக்காய் சைஸ் பெருங்காயம் இந்த எண்ணெயில் போட்டுருங்க பொரிஞ்சு நல்லா வரும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஜீரகம் 1/2 டீஸ்பூன் தனியா 1/2 டீஸ்பூன் வெந்தயம் 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன் இதெல்லாம் டேஸ்ட்டை ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும் ஒரு 8 காஞ்ச மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அடுப்பை சிம் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் கருவேப்பிலை இது கொஞ்சம் பரட்டி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து இந்த பேக்கெட் 10 ரூபா இந்த அளவு போகிறோம் இது வந்து எப்படின்னா நல்லா வந்து கால் கப்பு வேர்க்கடலை நான் தோலியை வந்து ரிமூவ் பண்ணல ஏன்னா வந்து அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கு அதனால் அப்படியே சேர்க்குறேன் ஒரு கால் கப்பு வறுத்த வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா அது இதில் நல்லா பொரிஞ்சு வரும் தோலியை எடுத்துகிட்டு போட்டால் சீக்கிரமே வந்து அது
என்ன சொல்கிறது செவந்து இது நல்லா இது பொரியறதுக்குள்ளே அது ஒரு மாதிரி இதுவாகிடுறது. பட் இந்த தோலியோடு போடும்போது ஒரே ஒரு வாட்டி போட்டு பாருங்களேன், எதுவுமே சொல்கிறத விட செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ஒரு 30 செகண்ட் சும்மா அப்படி பரட்டி விட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். இதில் பெருங்காயம் கூட பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது வந்து நமக்கு இந்த பெருங்காயம் வந்து புளி விட்டு கொதிக்கும்போது அதை தானாக மெல்ட் ஆகி பெருங்காயத்தோட டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். எவ்வளோன்னு நான் சொல்கிறேன், 100 கிராம் புளியை 300 கிராம் தண்ணியில் நல்லா திக்காக கரைச்சிருக்கேன். 100 கிராம் புளி கொஞ்சம் பழைய புளியாக எடுத்துக்கணும், இல்லைனா கலர் ஏறாது. 100 கிராம் புளியை நல்லா வந்து ஊற வச்சுட்டேன் கொஞ்சம், ஒரு 10 நிமிஷம் வெந்நீரில் ஊற வச்சு 300 ml தண்ணி. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது கொதித்து சுண்டி வரத்துக்காக 300 ml தண்ணி விட்டு நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துட்டேன். இப்போ வந்து ஒரு ட்ரை ஸ்பைசஸ்லாம் சேர்த்துலாம், பவுடர்லாம். மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், உப்பு வந்து கல்லுப்புன்றதுனால 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கு திட்டமாக இருக்கும், இந்த புளிக்கு திட்டமாக இருக்கும். உப்பு வந்து உங்களுக்கு வேணும்னா கூட போட்டுக்கலாம். சால்ட்டாக இருந்தால் 1.5 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் கல்லுப்புன்றதுனால 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெல்லம், வெல்லம் வந்து 1 டேபிள்ஸ்பூன் பொடித்த வெல்லம் எடுத்திருக்கேன். இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சில பேர் ரொம்ப காரம் வேணும், எனக்கு இது சரியாக வராதுன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது ஒரு எப்படி நம்ம ஸ்வீட் டிஷ் பண்ணும்போது 1 கல் உப்பு சேர்க்குறோம் இல்லையா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இந்த மாதிரி தொக்கெல்லாம் பண்ணும்போது டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம சாம்பார் பொடி, நீங்கள் வேணும்னா ரெட் சில்லி பவுடர், பிளெயின் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது சாம்பார் பொடி 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மேலே தெரிக்கும் அதனால் பார்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்ட்டு நல்லா கொதிக்கணும். புளிக்காய்ச்சல்னும் போது என்ன பதம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் புளிக்காய்ச்சல் நைட்டு பண்ணி வச்சுட்டு மறுநாள் காற்றால் திறந்தீங்கன்னா அது வந்து புளிக்காய்ச்சல் வாசனை அப்படியே நல்லா கும்முன்னு வரணும். இல்லை புளியோட பச்சை வாசனை வந்ததுன்னா அந்த புளிக்காய்ச்சல் வந்து டெஸ்ட்டில் பாஸ் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த புளிக்காய்ச்சல் நம்ம விட்ட 300 ml தண்ணிக்கு புளி வாசனை போய் எண்ணெய் மேலே மிதந்து வந்திருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட எனக்கு 31 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ இது வந்து இந்த மாதிரி ஆனவுடனே நம்ம பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, எள் கடுகு, வெந்தயம், இந்த பவுடர் இருக்கு இல்லையா, இந்த பவுடரில் வந்து அப்படியே சேர்க்கக்கூடாது. இந்த பவுடர் மிக்சியில் அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த பவுடர்லேருந்து 100 கிராம் புளிக்கு கிட்டத்தட்ட 50 கிராம் வரைக்கும் சேர்க்கலாம். 3-4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது, அதையும் சேர்த்துடுறேன். ஏன்னா ரொம்ப வேண்டான்றதுனால பார்த்து சேர்க்கணும். ஏன்னா வெந்தயத்தோட கசப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நான் பார்த்து பார்த்து தான் செய்வேன். கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க பிகினர்ஸ் கையெல்லாம், ஏன்னா தெளிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பொடியை போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, கொதிக்க விட்டிங்கன்னா இதோட வாசனை போயிடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ஹையில் வச்சுக்கோங்க, தள்ளி வச்சுக்கோங்க. என் கையிலே தெளிச்சிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தெளிச்சதுன்னா இதுவாகிடும். இப்போ வந்து நான் அடுப்பை அணைச்சிட்டேன், 1 நிமிஷம் கூட கொதிக்கலை. ஹையில் வச்சு ஒரு கொதி வந்தோடனே நான் அடுப்பை அணைச்சிடுறேன். ஏன் அணைச்சிட்றேன் அப்படின்னா இது அடிகனமான வாணலி, இந்த வாணலி சூட்லேயே அந்த பவுடர் வந்து நல்லா இதோட மிக்ஸ் ஆகி வெந்து வந்துடும். ஏற்கனவே நம்ம வறுத்துட்டோம், ஸோ புளிக்காய்ச்சல் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலையை மேலே போட்டுருங்க. நான் இருக்கிற இடத்துல கருவேப்பிலை கிடைக்காது, அதனால் நான் கிடைக்கும் போது வாங்கி காய வச்சு வச்சுப்பேன். ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நாளை காற்றால் வந்து புளிக்காய்ச்சல் வாசனை உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ கலக்கணும், இப்பயும் சாதம் வேணால் கலந்துக்கலாம். பட் ஊற ஊற தான் வத்த குழம்பு, புளிக்காய்ச்சல்லாம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட டேஸ்டி புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுது. இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பவுல் இல்லை ஒரு கண்ணாடி பாட்டில் எதில் வேணால் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு வாட்டி எடுக்கும்போதும் வந்து
நல்லா ட்ரை ஸ்பூனால் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். எடுத்து கொஞ்சம் நேரம் வெளில வச்சுட்டு சாத்தில் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஹாஸ்டலில் படிக்கிறவங்க இல்லை இந்த மாதிரி ஒர்க்கிங் பீப்புள் அடிக்கடி டூர் போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி திக்காக பண்ணி கொடுத்துட்டோன்னா ரொம்ப நாள் தாங்கும். இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் வந்து ஓவர் நைட் ஊறி அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து மெஷரிங் கப்பில் 1 கப்பு சாதம் போட்டிருக்கேன், ஒரு டிஃபன் பாக்ஸ்க்கு தேவையானது. எதுக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன்னா, இப்போ எங்கள் வீட்டில் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், பசங்க வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும், நான் என்றைக்காவது வெளில போயிருக்கேன்னா 1 கப் சாதம் போட்டுப்பாங்க. சாதம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துன்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம் இல்லையா 1/4 கப் கடலைப்பருப்பு, அதை வந்து இப்போ நம்ம சாதத்தில் சேர்த்துக்கலாம். இந்த 1 கப்புக்கு வந்து 1-2 ஸ்பூன் சேர்த்துன்ட்டேன். அதே போல் புளிக்காய்ச்சல் வந்து நேற்று நம்ம பண்ணது இல்லையா, நல்லா ஊறி நல்லாயிருக்கு. அதுலேன்னு வந்து ஒரு நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் லாஸ்டில் சொல்கிறேன், எனக்கு 1-3 ஸ்பூன் திட்டமாக இருக்கும்னு தோன்றுறது. இப்போ இந்த 3 ஸ்பூன் போட்டு சாதத்தில் நல்லா கலந்துடலாம், எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இதுக்கு சாதம் வந்து நம்ம கண்டிப்பாக உதிரி உதிரியாக வடித்து ஆற வச்சு தான் கலக்கணும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபோர்ஸ் கொடுக்காமல் மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உதிரி உதிரியாக சாதம் உடையாமல் நல்லா வரும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த 1 கப் சாதத்துக்கு வந்து 3 டீஸ்பூன் புளிக்காய்ச்சல் ரொம்ப ஆப்டாக இருக்குது, லஞ்ச் பாக்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். நான் வந்து 1 கப்புன்னு சொன்னது இதால் 1 கப் ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். இது கிட்டத்தட்ட வந்து 250 ml வருது 1 கப் ரைஸு, வடித்த சாதம். ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் மெனக்கெட்டுற ரெசிபியாக இருந்தாலும் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம். ஒன்று ஹாஸ்டலில் படிக்கிறவங்க, வேலைக்காக அப்ராட் போகிறவங்களுக்கு இன்னும் திக்காக பண்ணி கொடுத்தோன்னா நம்ம இந்த நான் சொன்ன கன்சிஸ்டன்சியில் பண்ணாலே ஃப்ரிட்ஜில் 3 மாதம் வச்சுக்கலாம். எடுக்கும்போது வந்து நீங்கள் ஒரு வாட்டியும் ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணணும். அதுதான் இந்த இது கடலைப்பருப்பு வறுத்ததை வெளியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது ஊற ஊற வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாத்விக் போஜன்.